நிஃப்டியில் கேப் டவுன் ஓப்பனிங் பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே குளோபல் மார்க்கெட் வீக்னஸோட கண்டினியூஷன் அப்படியே நிஃப்டியில் வந்துச்சு. ஃபார் நவு 16,600 கீழே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தபோது அதுவும் உடச்சி 16,460 வரலையும் போயிட்டு தான் மேலே வந்திருக்கு நிஃப்டி. ஸோ வீக்னஸ் இஸ் ஹெவி இப்போதைக்கு. ஆப்வியஸ்லி ஒரு வார் டிக்ளேர் பண்ணியிருக்கும் போது வீக்னஸ் தான் எதிர்பார்க்க முடியும். பட் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் வார் ஹஸ் பின் டிக்ளேர்ட். பட் ஆன் த அதர் ஹேண்ட் நமக்கு ஒரு சர்டனிட்டி கிடைக்கும் இதுக்கப்புறம். இது வரலையும் வார் வந்துருமோ வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த சுச்சுவேஷன் போய் அந்த வாலட்டிலிட்டிலாம் போயிட்டு ஒரு நார்மலுக்கு திங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபார் நவு நம்ம எதுவும் ஆக்ஷன் எடுக்க வேணாம். நிஃப்டியை பொறுத்த வரையும் எங்கே போய் அதை திருப்பி டேர்ன் பண்ணதோ அங்கே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பித்தா போதும். அவசரப்பட்டு போயிட்டு எதுவும் ஆவரேஜ் பண்ணுறோம் பை பண்ணுறோம் மேலே வந்துடும் அப்படின்ட்டு இருக்க தேவை கிடையாது. ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் விட்டுருங்க, அது கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் போனால் போயிட்டு போகுது. ஒன்ஸ் இது திருப்பி டேர்ன் ஆகி 16,800 மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். கீழேயே போயிட்டு இருந்துச்சு நெகட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுனா வி கேன் ஆல்சோ ஷார்ட் இட். பட் ஜஸ்ட் ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வாலட்டைலான சிச்சுவேஷனில் எடுக்கணுங்கிறதுக்காக உள்ளர போய் மாட்ட வேணாம். ஏதாவது ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா லைட்டாக வேணால் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக நான் ஏற்கனவே இத்தனை குவாலிட்டிஸ் வச்சுருக்கேன் ஈக்குவலண்ட்டாக வாங்குறேன் டபுளாக வாங்குறேன்ட்டு போய் இன்றைக்கி வாங்க தேவை கிடையாது. டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் வீக் திங்ஸ் எப்படி டேர்ன் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஃபார் நவ் ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் மார்க்கெட். ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி புட் அ வீடியோ. வேறு ஏதாவது ஸ்டாக் நல்ல சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு, நல்ல அடி வாங்கி நல்ல சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் அல் புட் அ வீடியோ. மேபி ஜி என்டர்டெயின்மெண்ட் இஸ் டவுன் ஹெவிலி டவுன் அண்ட் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அல் அனலைஸ் இட் அண்ட் கம் பேக் வித் அ வீடியோ. டில் தென் தேங்க்யூ.